அம்மா கூட சேர்ந்து கோலம் போடுப்பா. பாரு பாப்பா கேட்குறா, பாரு நிறைய மீசையெல்லாம் வரைகிற. அதே மாதிரி உன்னோட முடியோட ரகசியத்தை நிறைய பேர் கேட்குறாங்க. இது நிறைய மேலே நம்ம போட்டுட்டு இருக்கு. என்னது டிசைன்? நம்மளை பார்த்து எழுதுறது பேர் தான் ரங்கோலியா. அதான் அடிக்கடி கோழி கத்துதோ. ஃபர்ஸ்ட் டைம் ரங்கோலி போடுற, அப்படி சொல்லு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட் டைம் வந்து ரங்கோலி குரம் போடுறேன். மறக்காம ரீதா போற கோலம் எப்படினு சொல்லி கமெண்ட்ல சொல்லிருங்க. இல்லை ரீதா நைட் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவா. தாமர கலர்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன் ரீதா, ரெடியா கலர் கொடுக்கறதுக்கு? உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஓ, தாமரை வந்து ரோஸ் கலர் இருக்கிறான், ரோஸ் கலரே கொடுக்க பிளான் பண்ணிட்டேன். பிள்ளை பத்தியா அமைதியாக உட்காந்துருக்கேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டைம்ல தான் கோலம் போடுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கோலம் போட ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கு மாதிரி தான். இல்லை இல்லை, இந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது உண்மையிலேயே கோலம் சூப்பராக இருக்குது. கோலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% கம்ப்ளீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அடிக்கடி கேட்குற மாதிரி ரீதா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கோலம் நம்ம வீட்டு வாசலில் போட போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் வீட்டை வெளியே நல்லா பெருக்கிட்டு இருக்காங்க. அழகாக உட்காந்து கியூட்டாக வேடிக்கை. ஏ சாமி, சரிதா, இன்னைக்கு எத்தனை வருஷ புள்ளியில கோலம் போட போற? நிறைய பேர் ரங்கோலி கேக்குறாங்கல்ல. ஆமா, அதனால ஃபர்ஸ்ட் டைம் ரங்கோலி ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ரங்கோலி இது என்ன? ஓ, இது வந்து காலையில போட்ட கோலமா? ஓ, இது ரங்கோலி கோலமா? சரி ஓகே, இதை கூட்டி விட்டுட்டு ஒரு சூப்பரான கோலத்தை போட்டு கட்டு பார்க்கலாம். இன்னைக்கா என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்ட? சோறு சாப்பிட்டியா? சூப்பரா குட்டி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு வடைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. அந்த வீடு இது, அந்த வீட்டுக்கு வெளியே ரீதா வந்து மறுபடியும் அகைன் இன்னொரு கோலம். ஆல்ரெடி ஒரு கோலம் போட்டு கட்டிருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோலம் போட போறோம். ஓ வசு, ஏன்னா இடுப்புலி ஏதாவது வந்துருச்சா? இது இடுப்புலியாவது எனக்கு வரதாவது, அதெல்லாம் இல்ல. இந்த ட்ரெஸ் போட்டு கம்ஃபர்டபுளா இல்ல கோலம் போடுறதுக்கு. சரி, நைட் ட்ரெஸ் வேற மாத்திட்டு வரலாம்னு பார்த்தாலும் போட்டதே எப்படி போடுறது? அதனால நான் ஒரு ப்ராடக்ட் ஆன்லைன் ஆர்டர் போட்டிருக்கேன், அது வந்துருட்டுமே. அப்படியா? என்ன ப்ராடக்ட்? ஒரு சில நைட் வியர்ல 3999 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகே, ஷைய வேலை எப்படி சைஸ் சூஸ் பண்ணி வாங்குறது, தென் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஷைய வேலை ஏகப்பட்ட பிரா வெரைட்டிஸ் இருக்கு. புஷ் அப் பிரா, நர்சிங் பிரா, ஸ்போர்ட்ஸ் பிரா, மினிமைசர் பிரா, ட்ராப்லெஸ் பிரா, பிராலிட்டி பிரா, கெமி பிரா, பிகினர்ஸ் பிரா, பிளஸ் சைஸ், ஹை சப்போர்ட், இப்படி ஏகப்பட்ட பிராஸ் இருக்கு. பிரா சைஸ் சூஸ் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, லெப்ட் சைட் கார்னர்ல 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா சைஸ் கால்குலேட்டர் வரும். அதுல வந்து பேண்ட் சைஸ் அண்ட் பஸ்ட் சைஸ் இது ரெண்டுமே கொடுத்துட்டு கரெக்டா மெஷர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு கெட் மை சைஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கரெக்டான பிரா சைஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ஆட் டு கார்ட் கொடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளா இருக்கு. 15 டேஸ் ஈஸி ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு. ப்ரீபெய்ட் ஆர்டருக்கு இன்ஸ்டன்ட்டா 5% டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இருக்கு. நீங்க இன்னர் வியர், நைட் வியர்னு எது வாங்கினாலும் ரீதா 10 அப்படிங்கிற என்னோட கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10% ஆஃபரும் கிடைக்கும். சையவே ஆப்போட லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆஃபர் இருக்கும்போதே உங்களோட பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ருத்திகா, என்ன ரீதா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நைட் வியர் வாங்கிட்ட போல் இருக்கு. சூப்பரா இருக்கு. போ தம்பி, நீ அம்மா கூட சேர்ந்து கோலம் போடுறியா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கோலி கோலம் கேட்டீங்க. ரீதா இது வரைக்குமே புள்ளி வச்சு தான் கோலம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரங்கோலி கோலம் போட போகிறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீதா போடுற கோலம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ரீதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். உங்ககிட்டலாம் சொல்ல சொன்னான். இங்கே ஒளிஞ்சு விளையாடுது. ஒளிஞ்சிச்சு பாப்பா. என்ன ரீதா, டைல்ஸில் கோலம் போடுறியா? பவுட்ரு வாங்கிக்க, மொக்கமாக வாங்கிக்க, கோலம் போடு. அம்மா கூட சேர்ந்து கோலம் போடுப்பா. பாரு பாப்பா கேட்குறா, பாரு போடுறியா கோலம்? சொன்னதே கேட்குறா, பாரு நீ கோலம் போட மாட்டோம் சாமி, போட்டு அப்பி விட்ருவ. அப்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். சரியா? இன்னும் ரீதா மீசையெல்லாம் வரைகிறேன். அதே மாதிரி உன்னோட முடியோட ரகசியத்தை நிறைய பேர் கேட்குறாங்க. இது சவுரி முடின்னு சொன்னேன், ஆனால் நம்பலண்ணே, பொய் சொல்லாதீங்கண்ணே, அக்காவுக்கு ஒரிஜினல் முடி அப்படின்றாங்க.
ரீதா ஸ்டார் போடுற இந்த ஸ்டார்ல வந்து நாங்களாம் சின்ன வயசுலயே வரைஞ்சு பாத்துருக்குமே, விளையாட்டுக்கு நாங்களா வரையுமே. கைஸ் நீங்களா வந்து வீட்டுல வந்து ரங்கோலி கோலம் போடுவீங்களா இல்ல புள்ளி வச்சு கோலம் போடுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ரங்கோலி போடுறாங்க, எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா புள்ளி வச்சு கோலம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். ரீதா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹேரோட ரகசியம் சொல்லிடு, மறந்துடாத. என்ன ரீதா மேல நம்ம போட்டுருக்கு, என்னது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரங்கோலி கோரம் போடுறேன். டேய் எட்டி பார்க்குறவர் கண்ணு வட்டி தெரியுவார், எங்கே மயில அழிச்சிக்கிட்ட பாரு, நெத்தியில் மயில அழிஞ்சு போச்சு வா. கைஸ் ஓகே, மறக்காமல் ரீதா போகிற கோலம் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இல்லை ரீதா நைட் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவா. அதே மாதிரி ரங்கோலி ட்ரை பண்ணலாமா இல்லை புள்ளி வச்சு கோலமே ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் எது சொன்னாலும் நம்ம அதே மாதிரி டெய்லியுமே ட்ரை பண்ணி ஒவ்வொரு கோலம் போடலாம். ஓகே தாமரை, எல்லா சைடு தாமரை வரையணுமோ, கலர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் ரீதா, ரெடியா கலர் கொடுக்கறதுக்கு? ஓரளவுக்கு கோலம் வந்துடுச்சு, கலர் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சாமி என்னது டேய் பொம்மை பில்டிங் பிளாக்ஸ். சரி சாமி விளாண்டு அப்படியே பொட்டாட விளையாடிட்டு அம்மா கோலம் போட்டு வருவாங்க சரியா? இது நிறுத்தா டிசைனுக்கா கண்ணு மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கோலம் போட்டினா கோலத்தோட எண்டில் இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிவிடு. ம், தெரிஞ்சுப்பாங்க எல்லாருமே. நரிதா என்ன கலர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டுருக்கியோ, கொடுத்து விடு ஒரு நல்ல கலராக பார்த்து, உனக்கு தெரியாது ஒன்றுமில்லை. நரிதா வெள்ளை பொடியில் கோலம் போட்டாச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமாக எல்லோ கலர், எல்லோ கொடுத்துட்டு. ஆமாம் ரீதா, யோசிக்கவே இல்லை, உனக்கு தெரியாமே நீ நிறைய நல்லது செய்கிறான். ஓ தாமரை வந்து ரோஸ் கலர் இருக்கிறான், ரோஸ் கலரே கொடுக்க பிளான் பண்ணிட்டேன். பிள்ளை பற்றியா அமைதியாக உட்காந்துருக்கேன், நீங்கள் கண்டுக்காமல் அப்படி அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கப்பறம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம வந்து கோலம் போட்டு முடிக்க முடியும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் தான் கோலம் போடுவோம், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறப்ப, அதுவும் இல்லாமல் ரங்கோலி கோலம் போட்டு அவசியமாக உங்கள்கிட்ட காட்டியாகணுமா, அதனாலேயே டைம் என்னவாக இருந்தால் என்ன, நான் போடுற கோலத்தை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட காட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்களா. ருத்திதா என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்களோட அறிவுத்திறனை மேம்படுத்த தான் இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க, குழந்தைங்க வந்து விளையாடுவாங்க. எது என்ன கலரு? ஸ்கை ப்ளூ. ஸ்கை ப்ளூ வானக்கலர். போடு 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 போடு. இந்த கோலம் போட ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour இருக்கு மாதிரி தான், அரை மணி நேரம் இருக்கும் கிட்டத்தட்ட. ஒரு மணி நேரம், 1/2 hour, 1 மணி நேரம் வச்சுக்கலாமே. நரிதா அடுத்து என்ன போடணும் யோசிக்கிறியா? கலர் கலர் என்ன கலர் கொடுக்கலாம்னு யோசிக்கிற. நல்லா வந்துருக்கு ரீதா கோலம், உண்மையிலே நல்லா இருக்கு. இல்லை இல்லை இந்த ஆங்கிள்ந்து பார்க்கும்போது உண்மையிலேயே கோலம் சூப்பராக இருக்கு பாரு. வேணா சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சொல்லுவாங்க பாரு, நல்லா இருக்குக்கா கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, நல்லா இருக்கு. அதாவது லேட்டாக வரனால தான் நிறைய பேர் ரங்கோலி போடுறாங்க அப்படின்னு சொல்ல வரியோ? இது ஈஸி. இப்போ நான் எப்படி சொல்றேன்னா வசு, புள்ளி வச்சுட்டோம்னா ஒரு புள்ளி தப்பா போச்சுனால அந்த கோலம் அவ்வளோதான், மறுபடியும் அழைச்சிட்டு தான் போடணும். இது ரங்கோலினா அப்படி இல்லையோ? இதான் இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு வீட்டுக்கலாம், அழகா நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இதையே இன்னும் பெருசு தான் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதையே பெருசு தான் போடுவாங்க. அப்படியா? சரி சரி சரி, ஏதோ சொல்கிறேன். சரி நான் எனக்கு தெரியாத அதனால தான் ஏதோ சொல்கிறேன்னே, எனக்கு அது தெரிஞ்சிருந்தால் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்ட்டு இருப்பேன். கோலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% கம்ப்ளீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் கலராகவே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கலரில் ரங்கோலி. பார்த்துங்க ரீதா வந்து ஃபஸ்ட்டு போகிற ரங்கோலி தான். ரீதா வந்து அடுத்த கலரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன கலர் ரீதா? க்ரீன். என்ன க்ரீன் இது? தாமரைக்கு வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் கொடுப்பாங்களாம். பட் ரங்கோலி நல்லாவே போடுறேன், இத்தனை நாளாக புள்ளி வச்சு தானே கோலம் போட்டேன், இன்றைக்கி வந்து நீ போடுற ரங்கோலி கோலமுமே சூப்பராக இருக்குது. இல்லை ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால சின்னதாக ட்ரை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இதை விட பெரிய பெரிய ரங்கோலி கோலம், அதாவது இந்த வாசல் ஃபுல்லாகவே நிரப்புற ரங்கோலி கோலத்தை. இந்த வாசல் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்கிட்ட முடியும் ரங்கோலி, அந்தளவுக்கு ஒரு நாள் ரங்கோலி ட்ரை பண்ணலாம். விட நம்ம வந்து நினச்சா முடிச்சு காட்டணும், இல்லை வச்சுக்குவேன் அதை பற்றி பேசவே கூடாது.
என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான். இல்லை இல்லை சீரியஸா, நான் ஒன்று நினச்சேனா அதை முடிச்சிடுவேன், இல்லைன்னா அதை பற்றி நான் பேசவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நல்லா இருக்கு ரீதா, இந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போதுமே நல்லாயிருக்கு. உதிதா உதிதா என்ன பண்ணுறீங்க? இவர் அம்மா பிற அருமையாக கோலம் போட்டுட்ருக்காங்க, வா வேடி பார்க்கலாம், வாப்பா பார்த்தோங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, மொத்தம் ஆறு தாமரை போகிறது. வா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் போட்டுருக்கு. இது என்ன டிசைன் ரீதா? பூவா? பூவை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. சூப்பர் ரீதா, சூப்பராக போட்ட விடு. என்ன சாப்பிட என்ன வேணும்? ரெண்டு இட்லி கெட்டி சட்னி. அவுட்லைன் போடுறாங்க, இங்கே பாரு. சு டு டு பயப்படாத, ஒன்றும் பண்ணாத, அது ஒன்று என்ன பண்ணுது, அது பாடு வாழாடிட்டு நிற்கிது, நீ பாட்டு கோலம் போடு. ஏ கோலத்து மேலே தான் வந்துடும் இப்போ. அதெல்லாம் ஒன்றும் வராது, நீ போடு. டேய் கோலத்து மேலே விடுடா, ஓடுறா ஓடு, உனக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடு, ஓடு ஓடுறா. வீட்டுக்குள்ளே வருவானா? என்ன நாமம்லாம் போட்டுருக்காங்க நாய்க்கு, நாய்க்கு நாமம் போட்டிருக்காங்க. ரீதா கம்ப்ளீட் ஆகிடுச்சு போட்டிருக்கு. ஓகே காய்ஸ், நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரங்கோலி கோலத்தை சூப்பராக வந்து போட்டு முடிச்சிட்டாங்க ரீதா. எனக்கு கூட சலுப்பாகி போயிருங்க, என்ன ரீதா இன்னும் போட்டுருக்கு அப்படின்ட்டு நான் பார்த்து பார்த்து கோலத்தை போட்டுருவேன் ரீதா. சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது, ஸோ சூப்பராக போகணும், அப்புறம் கோலம் போடுறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன கேட்குறது. வா சூப்பரான ஒரு ரங்கோலி கோலம் ரெடி நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியில். ஓகே காய்ஸ், இந்த ரங்கோலி கோலம் எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையிலே சூப்பர் ரங்கோலி.